வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். மணிப்பூரில் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இந்த பெண்களை நேரில் போயிட்டு தனியாக ஒரு பெண்மணி சந்திச்சிருக்காங்க. சரியான கட்சிங்க. இன்னொரு பக்கம் மணிப்பூரில் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நடந்திருக்கு, அதையும் வெளிச்சது கொண்டு வர போகிறேன். நிகழ்ச்சிகளை போகலாம். நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு பெருமிதமான நாள்னு பார்த்தீங்கன்னா கார்கில் வெற்றி தினம். நம்ம இராணுவ வீரர்களோட ஒட்டுமொத்த வீரத்தையும் உலகத்துக்கு பறை சாட்டின ஒரு தினம் தான் இந்த கார்கில் வெற்றி தினம். அப்பேற்பட்ட தினம் தான் இன்னைக்கு. இதை நினச்சி நாம் ஒரு பக்கம் இந்த கார்கில் போரில் உயிர் நீத்த நம்ம வீரர்கள் சார்ந்து நினைவை அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் துக்கம் நம்ம தொண்டையை அடைக்கிற மாதிரி தான் தொடர் நிகழ்வுகள் மணிப்பூரில் அரங்கேறிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கார்கில் போரில் முன் களத்தில் நின்று நமக்காக போராடின ஒரு இராணுவ வீரரோட மனைவியை மணிப்பூரில் நிர்வாணமாக ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்திருந்தானுங்க. அந்த இராணுவ வீரர்லாம் அதை சொல்லும்போதே அந்தளவுக்கு அந்த மனுஷனால் முடியல. குரல் தழுதழுக்குது, உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. இது போல் நான் அவ்வளோ பண்ணங்க, பட் ஆனால் எனக்கு என்ன நடந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஸ்க்ரீனில் ஒருத்தர் தெரியறாருல, இந்த பின்புறம் மட்டும் அவர் தாங்க அந்த இராணுவ வீரர். அந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்களா, வைரலாக சுற்றிச்சு பாருங்க. ரெண்டு பெண்களை நிர்வாணமாக ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்தது. அதில் ஒரு பெண்ணோட கணவர் தான் இவர். இப்பேற்பட்ட முன்னாள் இராணுவ வீரருக்கு இந்த கதி, தன்னோட மனைவிக்கு இப்பேற்பட்ட நிலைமை நேர்ந்திருக்கிறது இந்த மனுஷனுக்கு எந்த அளவுக்கு மன ஆதங்கத்தை கொடுக்கும் யோசிச்சு பார்க்க முடியுதா? ஏன்னா ரெண்டு ஆண்கள் இருக்காங்க, ஒரு பெண் அரை நிர்வாணமாக நடக்கிறாங்க அவங்க முன்னாடி. அப்படின்னா இந்த வன்முறைக்கு உட்பட்டு அதுவே நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியாது. அங்கே எரும மாடுங்க மாதிரி 800-1000 பேர் இருக்கானுங்க, கைகளில் நிறைய ஆயுதங்களோடு. அவனுங்களுக்கு மத்தியில் ரெண்டே ரெண்டு பெண்மணிகள் நிர்வாணமாக நடந்து வராங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? லட்சக்கணக்கான கத்திகள் ஒரே நேரத்தில் நம்ம தசையில் இறங்குச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வலி ஏற்படுமோ அந்த அளவுக்கு மனவலி அந்த பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதை வார்த்தையில் விவரிக்க முடியலங்க. நான் என்ன எடுத்துக்காட்டு சொன்னாலும் அவங்க பட்ட அந்த வேதனை இருக்கலாம் அந்த நேரத்தில் அந்த பெண்கள், அதை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட இந்த நிகழ்வு மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை கிரியேட் பண்ணி உலகம் முழுக்கவே மணிப்பூர் விஷயத்தை பற்றி எல்லாரும் பேசுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருந்துச்சு. இந்த நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட கணவர் இருக்கார்ல, அந்த கார்கில் போரில் நமக்காக போராட்டின அந்த இராணுவ வீரர், இவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கார் அப்படின்றத மக்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். நாட்டை நான் காப்பாற்றினேன், ஆனால் என்னோட சொந்த மனைவியை என்னால் காப்பாற்ற முடியல. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பெட்டிக்குள்ள சிறுபான்மையினர் அடைக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் எல்லாம் இந்த மைனாரிட்டின்ற ஒரு விஷயத்துக்காகவே நாங்கள் எல்லாருமே எல்லா விஷயத்துலேயும் ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்படுறோம். மெய்டீஸால் எங்களோட வாழ்க்கையே பறி போயிடுச்சு, மெய்டீஸோட கொடூரங்களை போலீஸார் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு ஓப்பனாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இந்த முன்னாள் இராணுவ வீரர். குக்கி அண்ட் மெய்டி இவங்க ரெண்டு பேரும் மணிப்பூரில் ஒன்றா சேர்ந்து வாழவே முடியாதுன்னு அடித்து சொல்கிறாருங்க. ஏன்னா மணிப்பூர் அரசு ஒரு சில விளக்கங்கள்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசும் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேச தயாராகிட்டாங்க. இதுக்கு மத்தியில் இந்த முன்னாள் இராணுவ வீரர் இதை சொல்கிறார். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு பிரச்சனை தலையெடுத்து ஆடிக்கிட்டு இருக்கான். இதை அந்த மனுஷன் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. மணிப்பூர் கவர்மெண்ட் மேலே நான் நம்பிக்கையை இழந்துட்டேன்ட்டு கார்கில் ஹீரோ இந்த விஷயத்த சொல்கிறாரு. இவ்வளோ கலைவரங்களுக்கு மத்தியில் டெல்லி மகளிர் ஆணையம் இருக்குல்ல, இதோட தலைவி சுவாதி மாலிவால் அப்படின்றவங்க இந்த மணிப்பூர் விவகாரத்தை ரொம்ப பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா பெண்கள் சார்ந்து இவ்வளோ பெரிய அடக்குமுறை நிகழ்த்தப்பட்டிருக்கு, அத்தனை பேரும் அந்த ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி நடக்க விட்டுருக்கானுங்க, ஒரு பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கானுங்க, தடுக்க பாஞ்ச அந்த பெண்ணோட குடும்பத்தினரை அடித்தே சாகடிச்சிருக்கானுங்க அப்படின்ற இவ்வளோ விஷயங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த சுவாதி மாலிவால் அவர்கள் இந்த மணிப்பூர் விஷயத்தை பெருசாக கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க, இது போலனா மணிப்பூருக்கு நேரடியாக போவேன், அங்கே பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் இருக்காங்களே, அதாவது அந்த வீடியோவில் பார்த்தீங்களா அவங்க மட்டும் கிடையாது, இவங்களையும் தாண்டி இன்னும் சில பேர் மணிப்பூரில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா பெண்கள், அவங்கள நேரில் சந்தித்து நான் பேச போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியானதுமே நாமளாக நினச்சது, சார் ரைட்டுப்பா, டெல்லி மகளிராணியத்தோட தலைவியே டைரெக்டாக உள்ளே கிளம்புறாங்கிறாங்கன்னா அவங்களுக்கு மணிப்பூர் அரசு அனுமதி கொடுத்துருவாங்க தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, மணிப்பூர் கவர்மெண்ட் அவங்களுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க. இல்லைங்க நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. எதுக்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன தரமா உலகம் கொடுக்கப்பட்டுச்சு? இல்லைங்க நிலைமை சரியில்லை, எங்கே பார்த்தாலும் ஒரே பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்கு, உயிர் பலிகளும் வாங்கப்பட்டு இருக்கு, நிறைய இடங்களை வன்முறை தலைவிரிச்சாடுது, என்னதான் நம்ம பாதுகாப்பு படையினரை களமிறக்கி விட்டாலும் ஒரு சில பகுதிகளில் வன்முறை ருத்ரதானும் ஆடிக்கிட்டு இருக்கு, ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வர்றது உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை மற்றவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க உயிர் பயம் கொஞ்சமாச்சும் வெளிப்பட்டுருக்கோல. ஆனால் இந்த விஷயத்தில் சுவாதி மாலிவால பாராட்டியே தீரணுங்க.
தனி ஒரு பெண்ணா இருந்துகிட்டு மணிப்பூருக்கே விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதோ மணிப்பூர்ல பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் நேரில் பார்த்து அவங்களோட வழிகள் இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் இவங்க இன்புட்டாக எடுத்துக்கிட்டு மணிப்பூரை விட்டு வெளியே வந்ததுமே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட்டே தடை விதிச்சிருக்கு நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு. அதையும் தாண்டி ஒரே ஆளாக போயிட்டு வந்திருக்காங்கன்னா ஹட்ஸ் ஆஃபுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் நம்ம நெஞ்சை உருக்கிற ஒரு காட்சின்னு சொல்லலாம். இந்த சுவாத்தி அங்கே போனாங்களா மணிப்பூருக்கு, போனவங்க அந்த நிர்வாண ஊர்வலத்தில் இருந்த ரெண்டு பெண்கள் இருக்காங்களே, அதில் ஒருத்தவங்களை நேரில் பார்த்து நிறைய விஷயங்களை கேட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு முதல்ல பார்க்குறப்ப அந்த பெண்மணியால் பேச முடியலையாங்க, அவங்க அந்தளவுக்கு என்ன சொல்கிறத தெரியாமல் தவிச்சு நின்றுருக்காங்களாம். இதை பார்த்த சுவாத்தி அவர்களுக்கு புரிஞ்சிட்ருக்கு அவங்க எந்த அளவுக்கு மன வேதனை இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்கள ஆற தழுவி அவங்க ஆறுதல் சொல்லியிருக்காங்க. சரியெல்லாம் சரியாயிடும் சரியாயிடும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், முதலே காமிச்சிருந்தோம் உங்களுக்கு. ஓகே, இவங்க ஆற தழுவன அந்த காட்சிகள் இருக்குல்ல, அது வீடியோவாக வெளியே வந்து அதுவே இப்போ மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டுருக்கு. பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தாச்சா, இட் மீன்ஸ் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பாதிக்கப்பட்டவங்க. இது மாதிரி மணிப்பூரில் நிறைய பெண்கள் அநீதிகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் தன்னால் சந்திக்க முடியுமோ அவங்கள நேரில் போயிட்டு ஒவ்வொரு இடத்துல சந்திச்சிருக்காங்க சுவாத்தி அவர்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோவும் இந்த மணிப்பூரில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு போயிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்களை எச்சரிச்சிருக்காங்களாம், இல்லைங்க மற்ற இடம்னா ஓகே, நீங்கள் கிராமத்து சைடில் இங்கெல்லாம் ரிமோட்டுக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது, ஸோ அங்கே போகாதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் சுவாத்தி அவர்கள் அந்த வார்னிங்கும் பொருட்படுத்தலை. நான் வந்தது என்ன உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மகளிர் ஆணையத்தோட தலைவியாக இருக்கேன்னா நான் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், இது எப்படி நான் பயந்து போக முடியும்னு அந்த வார்னிங் எல்லாத்தையும் உடச்சிட்டு போனாங்க. நேரில் இத்தனை பேர் சந்திச்சிருக்காங்க, அங்கே இவங்க பார்த்த பெண்களாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் அவங்க சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் இவங்க வெளி உலகத்துக்கு ஒன்று ஒன்றா கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்க அதே நேரம் சுவாத்தி மணிவாள் அவர்கள் தன்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த மணிப்பூர் போயிருக்காங்களே அதை சார்ந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரெண்டு பெண்கள் இருக்காங்களே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்களே நிர்வாண ஊர்வலம், அந்த ரெண்டு பெண்களோட குடும்பத்தை நான் சந்தித்தேன், அந்த ரெண்டு பெண்களுக்கும் மணிப்பூர் அரசு ஆதரவு தரலன்ட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லை, அந்த ரெண்டு பெண்களுக்கும் இழப்பீடு இப்போ வரைக்கும் வழங்கப்படலையாங்க. உங்களுக்கு ஒரு கனெக்ட் இப்போ கிடைக்கும்னு நினைக்கிறேன், சமீபத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த மணிப்பூர் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருந்துச்சு. அந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட டிஜிபி அண்ட் இன்னொரு பக்கம் தலைமைச் செயலாளர் ரெண்டு பேருக்கும் போகிறதா அமைஞ்சிருந்துச்சு. அந்த நோட்டீஸில் அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான பாதுகாப்பு எந்தளவுக்காக இருக்குன்னு நீங்கள் அந்த நோட்டீஸில் விளக்கம் தரணும், இது கூடவே அந்த குறிப்பிட்ட பெண்களுக்கு இடப்பீடு கவர்மெண்ட் கொடுத்துச்சா இல்லையா அதோட விவரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4 வாரங்கள் வரைக்கும் கெடு விதிச்சிருந்தாங்க, அந்த விளக்கம்லாம் வந்து சேர வேண்டிய நாள் இருக்குல்ல அதுக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 வாரங்கள் கெடு விதிச்சிருந்தாங்க. இன்னும் 4 வாரங்கள் முடியல, ஆனால் சுவாத்தி அவர்கள் சொல்கிற இந்த விஷயம் புயலை கிளப்பிருக்குங்க. இடப்பீடு கூட தரலையா, இடப்பீடுன்றது அல்டிமேட் கிடையாது, ஆரம்ப புள்ளி அதுதான், ஆனால் அதுவே இங்கே கிடைக்கலன்னா மணிப்பூரில் என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க இன்னும் அதிர்ச்சியில் தான் இருக்காங்களாங்க, இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் இருக்காங்களே குறிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தவங்க, இன்னொரு பக்கம் நிறைய பேர் இது போல் நடந்திருக்கதா சொல்லப்படுதுல, இது போல் அங்கே இருக்க பெண்கள் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. எந்த பாதுகாப்பும் இல்லாமல் நான் தனியாக இங்கே வர முடிஞ்சிருக்கு அப்படின்றாங்க சுவாத்தி அவர்கள். எஸ் கரெக்ட், தனி பெண்மணியாக போயிருக்காங்க, எந்த விதமான பாதுகாப்பு பந்தோபஸ்துன்னு எதுவுமே இல்லாமல், அதுவும் அங்கே இருக்க மக்கள் இருக்காங்களே மணிப்பூர் மக்கள், இவங்க வருகையை பார்த்து அவங்க அந்தளவுக்கு அன்பை பொழிஞ்சிருக்காங்களாம். இவங்களே சொல்கிறாங்க சுவாத்தி அவர்களே, ஏதோ மணிப்பூரில் இருக்க மக்கள்லாம் அது இதுன்னு சொல்லி இறக்கமற்றவங்களாம் நிறைய பேரும் பேசுகிறாங்க, அப்படி கிடையாது, நாங்கள் போனப்போ எனக்கு அந்தளவுக்கு அவங்க வரவேற்றாங்க, என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு செகண்ட் கூட நான் உணரலை, அந்தளவுக்கு தான் அந்த மக்கள் என்னை வரவேற்றாங்க. ஸோ இதனால தான் என்னால் தைரியமாக தனியாக ஒரு பொண்ணு அங்கே போய் சேர முடிஞ்சுது. ஆனால் மணிப்பூரோட சிஎம் இருக்கார்ல பிரண் சிங், இவர் புல்லட் ப்ரூஃப் கார் வச்சுருக்காரு, அப்பேற்பட்ட சிஎம் எதுக்காக இந்த சொந்த மாநில மக்களையே பார்க்கறதுக்கு இது வரைக்கும் வரலை அப்படின்ற கேள்வியே கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மக்களே, கட்சி சாயம் அரசியல் சாயம் தயவு செஞ்சு இந்த விஷயத்திலேயாச்சும் வேணாம், ஏன்னா இவங்க கேட்டிருக்கிறது சரியான கேள்வி தான். இது போல் அச்சுறுத்தல் மிகுந்த பகுதி அது இதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் ஒரு தனி லேடியாக இங்கே வந்துட்டேன், சிஎம் எதுக்காக இன்னும் வரல, அவருக்கு இல்லாத பாதுகாப்பா, பாதுகாப்பு புடைசோட வந்திருக்கலாமே மக்களை பார்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிஎஸ்எஃப் இருக்காங்களே பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், நம்ம எல்லையை பாதுகாக்கிற சாமியாக இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னத்தங்க சொல்கிறது, ஒரு நபர் ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காரு, ஆக்சுவலாக மரியாதை கூட எனக்கு கொடுக்க தோணலை, இருந்தாலும் பிஎஸ்எஃப் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது, அதனால தான் இந்த மனுஷனை கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேச வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கொடுமை நடந்தது பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் தாங்க, இதே மணிப்பூரில் இந்த ஒரு நபரால் ஒட்டுமொத்த பிஎஸ்எஃப்புக்குமே இடுக்கு ஏற்பட்டிருக்க மாதிரி தான் இப்போ ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிருக்கு. அப்படி என்னப்பா பண்ணாருன்னு கேட்குறீங்களா மக்களே, இந்த குற்றச்சாட்டோடு இருக்கிறது நிறைய விஷயங்கள், அது அந்த குற்றச்சாட்டோடு நின்றோம், ஆனால் ஆதாரம் வெளிப்படுறது ஒரு சில விஷயங்களை மட்டும்தான், அப்பேற்பட்ட ஆதாரமே வெளியே வந்து கையங்குளமாக சிக்கிருக்காப்புல.
இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே, ஒரு நபர் யூனிஃபார்மோடு இன்சாஸ் ரைஃபிளை கையில் வச்சுக்கிட்டு பிஎஸ்எஃப் சேர்ந்தவர் தான். இவர் பேர் சதீஷ் பிரசாத், ஹெட் கான்ஸ்டபிளுங்க பிஎஸ்எஃப்ல. இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மணிப்பூரோட வெஸ்ட் இம்ஃபால் டிஸ்ட்ரிக்டில் அங்கே இருக்கிற க்ரோசரி ஸ்டோருக்கு போயிருக்காப்புல. போனவர் அங்கே சும்மா இல்லாமல் அங்கேருந்து ஒரு பெண்ணுக்கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்காரு. இது அங்கே கடையில் இருந்த கேமராவில் தெளிவாக பதிவாகிட்டுருக்கு. இந்த ஃபுட்டேஜ் வெளியே வந்ததும் அந்த நாள் இந்த நபர் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாருங்க. ஏன்னா ஒரு கட்சி வேணால் தயங்கும், இவர் முக்கியமான உறுப்பினராச்சு, இவர் தூக்கலாமா வேணாமா, இல்லை நம்ம சேஃப்கார்ட் பண்ணலாமா, இல்லை இந்த குற்றச்சாட்டியை மறுத்து நம்ம காப்பாற்றலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் பிஎஸ்எஃப்லாம் அந்தளவுக்கு சகிப்புத்தன்மையில் கொண்டிருக்க மாட்டாங்க, ஜீரோ டாலரன்ஸ் தான். தப்பு பண்ணியா இல்லை சந்தேகம் இருக்கா தப்பு பண்ணணும் மேலே போ சஸ்பெண்ட்ல இரு அப்படின்னு முதலாளி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசாரணைக்கு உட்படுத்துவாங்க. இந்த இடத்துல பிஎஸ்எஃப் தலைமையை பாராட்டியே தீரணும். இந்த நபரை அன்னைக்கே சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த உள் விசாரணைன்னு சொல்லுவாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட் சார்ந்து விசாரணை முன்னெடுக்க போகிறோம். அப்பேற்பட்ட விசாரணை இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே மணிப்பூர் பற்றி அறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ வெளியே வந்து உலகம் முழுக்க அதிர்வலை ஏற்படுத்தி வச்சுருக்கு. இது போதாதுன்னு இந்த நேரத்தில், அதுவும் கார்கில் வெற்றி தினம் சார்ந்து ஒரு இந்தியனா நம்ம பெருமைப்படுற இந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட கொடுமை. இதே மணிப்பூரில் இன்னொரு கொடுமை நடந்திருக்கு. தன்னோட சொந்த மகளுக்கு நேர்ந்த அந்த கொடுமை ஒரு தாய் விவரிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய வழி தெரியுதா உங்களுக்கு? அந்த மகள் உயிரோடு இல்லைங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டு இருக்காங்க அந்த பொண்ணை. அந்த அம்மா பேசுறதுலாம் சத்தியமாக யாராக இருந்தாலும் உங்களுக்கு மனசு கனத்துறோம். என்னடா இதெல்லாம் நடக்குதாடா, இந்தளவுக்கு உலகம் மோசமாகிடுச்சாதுன்னு நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி பேசியிருக்காங்க. ஏன்னா நரேட் பண்ணுறது வேறு யாரும் இருந்தால் பரவாயில்லைங்க, சொந்த அம்மா நரேட் பண்ணுறாங்க தன்னோட மகளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறத கேட்கவே தனி தைரியம் வேணும் போல இருக்கு. இது எப்போ நடந்துச்சுன்னா கடந்த மே மாதம் 4ஆம் தேதி. அதே காங்கோக்பி பகுதியில், இந்த பகுதி வேறு எதுவும் கிடையாது, இந்த நாளும் வேறு எந்த நாளும் கிடையாது. அந்த நிர்வாண ஊர்வலம் இருக்குல்ல ரெண்டு பெண்களை, அந்த வீடியோ பதிவு பண்ணப்பட்ட நாள் இந்த நாள் தான். பதிவு பண்ணப்பட்ட குறிப்பிட்ட பகுதி இந்த பகுதி தான். அதே பகுதியில் அதே நாளில் இன்னொரு சம்பவம். 21 வயசு 24 வயசுங்க ரெண்டு பெண்கள், ஓகேவா? அவங்க ரெண்டு பேரையும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொலை பண்ணி போட்டிருக்கானுங்க. இந்த மே 3ஆம் தேதி அங்கே வன்முறை வெடிக்குது மணிப்பூரில், பெரிய அளவுக்கு வெடிக்குது. அதுக்கு முன்னாடி லேசாக இருந்தது, அப்போ தான் பெருசாக மாறுச்சு. அந்த வன்முறை காலத்தை பயன்படுத்தி இப்போ ஏற்பட்ட நாச வேலையை பார்த்துருக்கானுங்க. கடந்த மே 5ஆம் தேதி, அதாவது இந்த நிகழ்வு நடக்குதுல, அந்த ரெண்டு பெண்களையும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துறானுங்களா, அதுக்கப்புறம் ரெண்டு பெண்கள் சார்ந்த கோளாரங்கிறதா, இதுக்கு அடுத்த நாளே அந்த அம்மா, அதாவது அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண்ணோட அம்மா போலீஸில் புகாரை பதிவு பண்ணுறாங்க. இந்த அம்மா புகார் பதிவு பண்ணுறது மே 5, ஆனால் எஃப்ஐஆர் எப்போ போட்டிருக்காங்க தெரியுமா? மே 16ஆம் தேதி போட்டிருக்காங்களாம். கேட்டால் எவிடன்ஸ் இல்லை, எவிடன்ஸ் இருந்தால் தான் அங்கே முகாந்திரம் அடிப்படையில் பண்ண முடியும். கலவரன்ற ஒன்று நடக்கிறப்ப இது போல் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும், பட் முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி சொல்லி சொல்லியே இத்தனை நாட்கள் தட்டி கழிச்சிருக்காங்களாம். ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு சின்ன நிம்மதினா, சரி இப்போயாவது எஃப்ஐஆர் போட்டாங்களே, அந்த குற்றவாளிகள் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க, என் மக போயிட்டா திரும்ப வரமாட்டான்னு தெரியுது, ஆனால் ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்குது, அவர் அம்மாவா அவளுக்கு எதுவாகலை திரும்ப வந்துடணும் அப்படின்ற ஒரு நினப்பு எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது நடக்க போகிறதில்ல, ஆனால் அம்மாவே எனக்கு இந்த நினப்பு இருக்குன்னு அந்த அம்மா அந்தளவுக்கு பேசுகிறாங்க. அந்த அம்மா சொன்ன விஷயங்கள் ஒன்றுத்தையும் உங்களை மேலே அதிகமாக சொல்கிறேன். என்னோடய குடும்பம் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம். என் வீட்டில் சம்பாத்தியம்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு மட்டும்தான் பண்ணுவா, அதுவும் என் பொண்ணுக்கு கூட பிறந்தவங்களாம் இருக்காங்க, அவங்களையும் காப்பாற்றணும் என்னையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் என் மக வேலைக்கு போனான். அவள் எதுவும் பெரிய வேலைலாம் செய்யலைங்க, கார் வாஷ் பண்ணுவாங்களே அந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பெண்ணோட வீட்டில் அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவளோட வீட்டில் தான் என் பொண்ணு தங்கிட்டு இருந்தா. ஸோ அவள் அந்த இடத்துல இருந்து தங்கி வாடகை வீட்டில் தங்கி அங்கே சம்பாதிக்கிறதுல பெரும் பங்கை குடும்பத்துக்கு அமைச்சிருவா, மிச்சம் இருக்கிறத அவன் வச்சு சாப்பிட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் அவங்களோட வாழ்க்கைன்றது போயிட்டு இருந்துச்சான். கடந்த மே 3ஆம் தேதி இந்த மணிப்பூரில் வன்முறை வெடிச்சதில் அந்த நேரத்தில் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்களாம், தன்னோட மகளுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்ற பயத்தில் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்களாம். இவங்க நினச்சிட்டு இருந்தது, சரி கார் வாஷ் பண்ணுற அந்த இடத்துல இருப்பா, ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்களாம். ஃபோனை பிக் பண்ணவே இல்லையா அவங்களோட மகள். இதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணுறப்ப ஃபோன் அட்டன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது ஒரு லேடி பேசியிருக்காங்களாம். இந்த அம்மா சொல்கிறதுபடி பார்த்தீங்கன்னா அந்த லேடி மெய்டி இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த மெய்டி இன பெண் என்ன சொல்லியிருக்காங்களா இந்த அம்மா கிட்ட, உன்னோட பொண்ணு உனக்கு உயிரோடு வேணுமா இல்லை பணமாக வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். இது போல் ஒரு கேள்வியை பதட்டத்தில் இருக்கிற ஒரு அம்மா கேட்டாங்கன்னா அவங்க மனவேதனை எப்படி இருக்கும் அதை நினச்சி பார்க்க முடியுதா? இப்போ ஏற்பட்ட கேள்வியை கேட்டுட்டு அந்த லேடி ஃபோனை கட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த அம்மா இந்த பக்கம் இருந்துக்கிட்டு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க, பதறி இருக்காங்களா, கதறி அழுதுருக்காங்களாம். ஸோ அவங்களோட மகள் உயிருக்கு ஏதோ ஆபத்துன்னு அந்த அம்மாவுக்கு தெளிவாக இப்போ புரிஞ்சிருச்சா? அவங்க பதறி போயிட்டு மகளை தேடுற வேலையில் ஈடுபட்டிருந்த அதே நேரம் கிராம மக்கள் கிட்டேருந்து தகவல் கிடச்சிருக்கு. இது போல் உங்களோட பொண்ணையும் இன்னொரு பொண்ணையும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொலை பண்ணி போட்டிருக்காங்கம்மா அப்படின்ற தகவல் அவங்களுக்கு கிடைக்குதான். இந்த தகவல் கிடச்ச அதே நேரம்
இந்த அம்மாவோட கிராமம் இருக்குல்ல, அதை அப்படியே தீ வச்சு கொளுத்தி விட்டுட்டுருக்கானுங்க. உயிர் பயத்தில் அந்த அம்மாவும் இன்னும் நிறைய கிராம மக்களும் அங்கே பக்கத்தில் இருந்த வனப்பகுதிக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க பாதுகாப்பாக இந்த ரிலீஃப் கேம்ப் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே போய் அடைஞ்சிட்ருக்காங்க. இதில் அந்த அம்மாவோட உச்சக்கட்ட கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவங்களோட கணவரை போட்டு அடிக்கடி அடித்து துவைச்சிருக்கானுங்க அந்த வன்முறையில், அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவங்களோட மகள் இறந்து போனதாக செய்தி வந்திருக்குல்ல, அந்த இறந்து போன மகள் சார்ந்து எந்த ஒரு இறுதிச் சடங்கையும் இந்த அம்மாவில் பண்ண முடியல, ஏன்னா நிலைமை அங்கே அவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு நிலைமையும் யாருக்கும் வந்துடக்கூடாதுங்க. அந்த குடும்பத்தில் இப்போ எஞ்சியிருக்க பெரிய மனுஷன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடி மட்டும்தான், மற்றபடி எல்லாமே சின்ன பசங்க, அவங்களோட பசங்க. என்னோட மகளை பற்றி போலீஸ் என்கிட்ட எதுவுமே தெரிவிக்கல அப்படின்றாங்க அந்தம்மா. எவ்வளோ கொடுமை! போலீஸ் மேலே தொடர்ந்து பிளாக் மார்க் விழுந்துக்கிட்டே இருக்குது மணிப்பூரில், அதுக்கு இதுவும் ஆகச்சிறந்த சான்று. இந்த புகாரை தொடர்ந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண படிச்சுல, அதுக்கப்புறம் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தாங்களாம். அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. கடத்தல், கூட்டு பாலியல் வன்கொடுமை, கொலை. இந்த குற்றவாளிகள் யார் யாருன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை தெரிவிப்பாங்களே இந்த முகாந்திரம் அடிப்படையில். அதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில உள்ளூர் அமைப்பை சேர்ந்தவங்களும் இந்த மெய்டி யூத் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அதை சேர்ந்த நபர்களும் தான் இப்போ ஏற்பட்ட கொடுஞ்செயலில் ஈடுபட்டிருக்கிறதா சந்தேகம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. என்னோட இந்த நிலைமை வேற எந்த தாய்க்கும் வரவே கூடாதுன்னு அந்தம்மா கண்ணீர் மல்க பேசுகிறாங்க. கொடுமைங்க இதெல்லாம். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் மக்களே, மனிதம் செத்து போகுது அப்படின்ற நிலைமையை கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். விளிம்புல தொங்கிக்கிட்டு இருக்கு அங்கங்கே ஒரு சில இறக்கமுள்ள நபர்களால், ஆனால் அதுவே இப்போ மொத்தமாக சதயமோன்னு தெரியலங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.